வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய யோகிகளே, சிவ தொண்டர்களே, சிவன் அடியார்களே, உயிராற்றலை தனக்குள்ளாக சேமித்து மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கலந்து கடந்து வரும் அனைவருக்கும் பணிவான பாதம் தொட்ட வணக்கங்கள். அனைவரும் சிவன் அடியார்கள் தான். உங்களுக்குள்ளாக சிவத்தை, இறைவனை நீங்கள் காத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் காத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சரியான பாதையில் இருக்கிறனால தான் அது முடியுது. ஆகவே இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி 22வது நாளுக்கான வீடியோவாக நம்ம இதை போடுறோம். இன்னும் 90 நாள் சேலஞ்சில் பல நாட்களை நம்ம கடக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த பயணம், நீண்ட தூர பயணமாக நம்ம இதே நம்முடைய பிரம்மச்சரிய கோவிலுக்காக நம்ம இதை எடுத்து வந்துட்டுருக்கோம். அதே சமயத்தில் நம்மையும் நாம் வலிமைப்படுத்தி கொண்டே ஆக வேண்டும் இந்த கலிகாலத்தில் அப்படிங்கிற ஒரு உறுதியான மனநிலையோடு அனைவரும் கடந்து வரணும். ஆச்சுங்களா, இப்போ பிரம்மச்சரிய பயணத்தில் என்னை விட வெளி உலகத்தில் தற்காலத்தில் என்ன நடக்குது, எப்படி சூழல்கள் போயிட்டுருக்குது எல்லாம் உங்களுக்கு அதிகமாக தெரியும். நீங்கள் தான் வெளி உலகத்தை நேரடியாக ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களை சுற்றி நடந்துட்டுருக்கிற விஷயங்களை ஆழ்ந்து கவனிங்க. வெளி உலகத்தில் நிலையற்ற தன்மை போயிட்டுருக்கு. ஆச்சுங்களா, அப்போது நிலையற்ற தன்மையில் அதுவும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையாகட்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் போயிட்டுருக்கு. நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிவிரைவில் அழிந்து மண்ணோடு மண்ணாவதற்கு தயாராக இருக்குது. காலங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இந்த குறைவான காலத்தில் 5 வருஷம் 6 வருஷம் ட்ரை பண்ணி ஒரு 100 நாள் கூட கடக்க முடியாமலாம் இருந்தோன்னா, இறைவன் நமக்கு நீண்ட காலத்தை நீண்டு கொடுத்துட்டே இருந்தாலும் நம்ம அதை வந்து புரிஞ்சிக்காமல் ஓடிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து பிறப்பின் நோக்கத்தையே, பிறப்பின் ரகசியத்தையே முழுமையாக அறிந்து கொள்ளாமல் வீணான பிறவியாகி வீணர்களாக மாறிடுவோம். சரிங்களா, முட்டையில் நல்ல முட்டை கொஞ்சம் குறிக்கும், கூமுட்டை வாச அசிங்கமான மோசமான சகிக்க இல்லாத வாசந்தான் வரும். அதுபோல் தற்காலத்தில் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற பெரும்பாலான மக்கள் கூமுட்டைகளாக இருக்கிறார்கள். ஆச்சுங்களா, அவர்களிடம் நம்ம பழகிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே வந்து உயிராற்றலே கிடையாது. அவங்களுக்குள்ள இருந்து லஸ்ட்டு தான் வெளிப்படுது. இந்த உலகத்தை தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம முடிந்த அளவு நம்முடைய உயிராற்றலை காத்து நம் வலிமை அடைந்து நாம் இந்த உலகத்திலிருந்து விலகி இறைவனை நோக்கிய பாதையில் போவதற்கு முடிந்த அளவு நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். ஆச்சுங்களா, நம்முடைய மன நிம்மதிக்கும் மன நிறைவுக்கும் எதையும் இழக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நம்முடைய மிகப்பெரிய சொத்தே நமக்கு கிடைத்திருக்கும் இந்த காலம்தான் நம்முடைய சொத்து. பணம் கிடையாது. பணம், மணி இஸ் நாட் அவர் ரியல். ஆச்சுங்களா, டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் தான் வந்து நம்முடைய மிக 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 பெரிய சொத்து. அப்போது டைமை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி பழகணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நினைச்சிட்டு வர்றதே மிகப்பெரிய விஷயம். அப்போ இந்த டைமை பிரம்மச்சரியத்தோடு கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இந்த பிரம்மச்சரியத்தினால் நாம் சேமிக்கும் ஆற்றலை இன்னும் சரியாக அடுத்த கட்டத்திற்கு யோக பயிற்சிகள் மூலமாக செஞ்சுருந்தா அதோட ஒரு உயர்ந்த ஸ்டேஜ் தான். சரிங்களா, காலத்தை மதித்து உழைத்து கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய விஷயம், கொஞ்சம் புத்திசாலிகள். ஆனால் காலத்தை பிரம்மச்சரியத்தோடு மதித்து விழித்து பிழிப்பு நிலையோடு இருக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் உயர்ந்த நிலை. அந்த பிரம்மச்சரியத்தோடு நிலைத்திருக்கும் அதே சமயத்தில் யோக பயிற்சிகளையும் செய்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இன்னும் அடுத்த உயர்ந்த நிலை. இந்த பிரம்மச்சரியத்தோடு நிலைத்து யோக பயிற்சிகளிலும் நினைத்து கொண்டு விந்துஜெயம் பயிற்சியையும் செய்து கொண்டிருப்பவர்கள் இன்னமும் உயர்ந்த நிலை. விந்துஜெயம் பயிற்சி செய்வதோடு நிறுத்தாது, அதனோடு இணைந்து குண்டலினி தவமுறைகளையும் செய்து கொண்டிருப்பவர்கள், குண்டலினி தவத்தையும் விந்துஜெயம் பயிற்சியையும் கலந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க அவங்க நியர் டு தி காட் சிவா ஸ்டேஜ். ஆச்சுங்களா, அவங்க அதே அவங்களுக்கு வந்து அடுத்த பிறவிங்கிறது கிடையாது. முழுமை நம்முடைய ஆற்றலை அப்படியே ஈசனுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டே இருக்கும். அப்போ ரெண்டு விதத்துல தான் இறைவனுக்கு நம்முடைய ஆற்றலை சமர்ப்பணம் செய்ய முடியும். ஒன்று, குண்டலினி தவங்கள் ஆற்றி நம்முடைய விந்துஜெயம் பயிற்சியின் மூலமாக ஆற்றலை மேலே கொண்டு வந்து நம்மளால வந்து இறைவனுக்கு நம்மை சமர்ப்பணம் பண்ண முடியும். இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவில் திருப்பணிகளில் நம்ம வேலை செஞ்சு நம் இன்னும் உணவு ஆற்றலை அப்படியே இறைவனுக்கான பணியாக மாற்றி கொடுப்பது, கோவில் திருப்பணிகளுக்கு அந்த மாதிரி செய்வது. இறைவன் அதாவது அண்டத்தில் இருக்கும் இறைவன் வீட்டில் இருக்கும் இடம் இல்லைங்களா. ஸோ நம்முடைய கம்யூனிட்டி வழியாக இரண்டு வகையான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டு இரண்டுமே செய்யப்பட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஆச்சுங்களா, அப்போது அது எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான். சகோதரர்களே, இன்னைக்கு 22 நாட்களை நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளவோ பேருக்கு ஒரு கனவு, எவ்வளவோ பேருக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம்,
மூணு வாரம் நாலு வாரம் கிடக்கிறதுல பெரிய விஷயம். அப்படின்னா எவ்வளவு பலவீனமான மனித சமுதாயமும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நிரந்தரம் இல்லாத உலகம், நிரந்தரம் இல்லாத உலகம். நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது ஆச்சுங்களா. உடம்பில் இருக்கும் ஒரு சிறு நரம்பு குழப்பம் ஏற்பட்டாலே முடிந்து போச்சு வாழ்க்கை. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு அவங்கவுங்க வாழ்க்கையில ஓடிட்டு தான் இருப்பாங்க, நம்ம ஸ்ட்ரக் ஆகி நின்றுவோம். இப்ப இந்த வெளி உலகத்துல இருக்கும் ஓட்டம் நிரந்தரம் நினைச்சு நம்ம கூட சேர்ந்து ஓடிட்டே இருக்கிறோம் அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஓட்டம் நிற்கும், நம்ம ஒதுங்குதே ஆகணும் ஆச்சுங்களா. அதையே நம்ம இப்பவே உஷாராகி ஒழுக்கத்தில் நிலைத்து பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நம்ம நமக்கான நம் பிறப்பின் நோக்கத்தை நோக்கிய ஒரு ஸ்லோடன். எல்லாரும் ஓடுற ஓட்டம் மரணத்துக்கு நோக்கி, நம்ம ஏன் அதை நோக்கி ஓடணும்? நம்மை மேம்படுத்திக்கலாம், நமக்குள்ளாக நிலைச்சு நம்மை மேம்படுத்திக்கலாம் இல்லைங்களா. அதற்கான அரிய வாய்ப்பு தான் இந்த பிரம்மச்சரியம் ஆச்சுங்களா. அனைவரும் பிரம்மச்சரிய பயணத்தில் வலிமையோடு கடந்து வரணும். இன்னைக்கு வந்து மிக அருமையான இரண்டு திருமந்திர பாடல்களை நம்ம பார்ப்போம். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில் நிறைய இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாங்க. வாழ்க வளமுடன். நின்று உயிர் ஆக்கும் நிமலன் என் ஆறு உயிர் ஒன்று உயிராக்கும் அளவை உடல் உட முன் துயராக்கும் உடற்கும் துணையதா நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே. வாழ்க வளமுடன். பாரு இறைவனே, நம்முடைய உயிரும் சிவமும் வேற வேற கிடையாது. நம்முடைய உயிரணுக்கெல்லாம் இருக்கிறதே சிவந்தா அப்படின்னு நாம் பலமுறை சொல்லியிருப்போம். அதே தான் திருமூலர் இவ்வளவு அழகா நான்கு வரியில எவ்வளவு ஆழமா சொல்றாருன்னா படிக்கிற கேளுங்க. நின்று உயிர் ஆக்கும் நிமலன், யோசி பாருங்க, நிமலன் இறைவன் உயிரனை ஆக்குகின்றான். உயிருக்குள்ளாக நின்று நின்று ஆச்சுங்களா, உயிரின் உள்ளாக நின்று உயிரை நின்று உயிர் ஆக்கும் நிமலன் என் ஆறுயிர் ஒன்று உயிராக்கும் அளவை உடல் உர ஆச்சுங்களா. உயிராற்றல் வந்து எவ்வளவு தூரம் நம்முடைய ஆறுயிர் என் ஆறுயிர் ஒன்று உயிராக்கும் அளவை உடல் உர. இப்ப நம்முடைய உடலின் அளவுக்கு உயிராற்றலானது விரிந்து உணர்வாக விரிந்தும் இருக்குது அதே இறைவன் தான். எப்படி இறைவன் தான் நின்று உயிரினை ஆக்குகின்றான், நமக்கு உயிரை கொடுக்கின்றான். அது உயிரணுக்களாக உயிரணுக்களுக்குள்ள இருந்து நமக்கு உயிரை கொடுக்கிறான். அதே சமயத்துல என் ஆறு உயிர் ஒன்று உயிராக்கும், அதோட அளவு என்ன, உடல் அளவுக்கான உணர்வோடு இணைந்த அந்த உயிரை உடல் உர. அப்ப என்னன்னா முன் துயராக்கும் உடற்கும் துணையதா. அந்த உடலும் உணர்வும் உயிரும் எல்லாம் கலந்து இருக்கும் போது நாம் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும், புதிய செயலில் இறங்கினாலும், அதில் முதலில் ஒரு துன்பத்தை கொடுத்து தான் அடுத்தது அந்த துன்பத்தினால் அந்த உயிர் ஏங்கும் போது அதை சமன்படுத்தி அதை நார்மலைஸ் பண்ணி அதை இன்பமாக மாற்றுகிறான். எப்படி சொல்லானா, ஒரு ஜிம்முக்கு போய் திடீர்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடனே ஒரு துயர் தானே வரும், அப்புறம் நாளாக நாளாக அது வலிமையாக மாறிடும். ஏன்னா நம்முடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே போகும், வலி இருக்கிறதுனால. எங்கே வலி வருதோ அங்கே நம்ம கவனம் போகுதோ, நம்ம கவனம் அங்கே போகும்போது இறை ஆற்றலும் வான்காந்த ஆற்றலும் அங்கே நிறைஞ்சு நிறைஞ்சு அதை வலிமையான இடமா மாற்றும் ஆச்சுங்களா. அதான் முன் துயர் ஆக்கும் உடற்கும் அப்புறம் துணையதா நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே. அப்படிப்பட்ட இறைவன் எங்கே நின்றுட்டான் அப்படின்னா நம்முடைய குண்டலினி சக்கரங்களில் நடுவாக நின்று விட்டான். எல்லாருக்கும் குண்டலினி சக்கரங்கள் இல்லை, இங்கே நடுவில் மூலாதார சக்கரத்தில் நிலை நின்று விடுகிறான். அப்புறம் நம்ம தான் அதை மேம்படுத்தி அதை உணர்வதற்காக ஆகுனா சக்கரத்திலும் துரிய சக்கரத்திலும் அதை தூய்மைப்படுத்துகிறோம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இறைவனை நம்மளுடைய கலங்கங்களை எரித்து 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 இறைவனை நாம் நமக்குள்ளாக நிலைநிறுத்தி கொள்ள நாம் போராடி பயிற்சிகள் மூலமாக வர்றது. எப்படி சொல்லலான்னா, ஒரு பாலை வந்து எடுத்த உடனே நீங்கள் வெளியில் வச்சிட்டிங்கன்னா கெட்டு போயிடும். அது அதனோட பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிட்டிவிட்டி கிடையாது ஆச்சுங்களா. அப்போது அந்த பால் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி பொங்கி வந்து அதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் நமக்கு வந்து லாங்கிட்டிவிட்டியெல்லாம் ஆரம்ப இடத்துல எப்பவுமே இல்லை, இத்தனை வயசு தான் ஆயும். ஆனால் இந்த உணர்வுகளோடும் அதோடும் இதோடும் போராடி இந்த பொங்கல் வேலை தான் நடந்துகிட்டே இருக்குது. பால் பொங்குற மாதிரி அப்பப்போ பொங்கி சூடு வந்தால் பொங்குறதே தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் பால் பொங்கி முடிந்த உடனே அதுக்கப்புறம் அதை பதப்படுத்துவதற்காக பிறை ஊற்றி தயிரா மாற்றி அதே சிலுப்பி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை கொண்டு போய் திரும்ப நெருப்பில் வச்சு அதையே திரும்ப பொங்க வச்சு சூடு பண்ணி நெய்யாக மாற்றி அந்த எண்ணெய் கெடவே கிடாது, பாதுகாப்பாக வச்சுருக்கும் காலம் வரை. அது மாதிரி தான் நம்முடைய உடலுமே நம்முடைய லாங்கிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து அது எப்படி புடம் போடுறோம் ஆச்சுங்களா. எந்த ஒரு பொருளுக்கும் லைஃப் நம்ம தானே கொடுக்கணும், இந்த உடலையும் புடம் போட முடியும். அதுக்கு தான் விந்துஜயம் பயிற்சி, அதுக்கு தான் அது சுட்டு எரிக்கிறதுக்கு தான் இப்போ குண்டலினி தவங்கள், அதுக்கப்புறம் தான்
அதுக்கப்புறம் எரிச்சு எரிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் மனப்பக்குவங்கள் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணி எல்லா விதத்திலும் யோக பயிற்சிகள் எல்லாம் பண்ணி 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 நம்மை நம்ம மேம்படுத்திக்கிறோம், நம்மை பல மடங்கு மேம்படுத்திக்கிறோம். அப்படி மேம்படுத்த மேம்படுத்த மேம்படுத்துறதா கடைசியில் வந்து என்ன ஆகும்னா, எப்படி பாலிலிருந்து வெண்ணெய் வந்த மாதிரி நம்முடைய இந்த இந்த ஸ்தூல உடலிலிருந்து நம்முடைய கர்மாசெல்லாம் அகன்று கழிந்து அந்த பாவப்பதிவுகள் எல்லாம் பியூரிஃபை ஆகி கடைசியில் ஒளி உடம்பாக மாறி உடலே கெடாத நிலையிலும் இருக்கிற சூழ்நிலை வரும். உடலே கிடையாத உடலே வந்து பார்த்தீங்கன்னா நெய்யை போல மாறிடும் ஒரு பக்கம். அது பிரம்மசரீரத்தில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம், இல்லை உடல் சிறை அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரியான நிலை வரும் கண்டிப்பாக. ஏன்னா கண்ணை மூடினா நாமளே பிரபஞ்சமாயிடுவோம். அப்போது உடல் சிறைங்கும் போது உடலிலிருந்து விடுவித்து கொண்டு நம்ம அண்ட சராசரமாக விரிந்து அந்த இறையோடு ஏகி விடுவதாக மாறும். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராசஸ், அதுதான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் அதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உடலுக்கே போராட்டம், உடலுக்கே போராட்டம் இவை பெரும்பாலும் வெளி உலகத்தில். ஆகவே உஷாராக இருக்கணும் அன்பான சகோதரர்களே. நான் திரும்பவும் இந்த பாடலை படிக்கிறேன், சித்திர்பாடலை. நின்று உயிராக்கும் நிமலன் என் ஆறு உயிர், ஒன்று உயிராக்கும் அளவை உடல் உற, முன் துயராக்கும் உடற்கும் துணையதா, நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே. இன்னும் ஒரு அருமையான திருமந்திர பாடலையும் பார்த்துவிட்டு கேள்வி பதிலுக்குள்ள வேக வேகமாக போயிடலாங்க. ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றையன், வேகின்ற செம்பொன்னின் மேல் அணி மேனியன், போகின்ற சீவன் புகுந்து உடலாயுளன், ஆகின்ற தன்மை செய்ய ஆண் தகையானே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது பாருங்க எவ்வளவு ரகசியங்கள் இதில் இந்த பாடல் இருக்கு பாருங்க. நான் திரும்ப படி, இறைவன் எப்படி இருக்கா நம்முடைய உடம்புல அப்படிங்கிறத உணர்த்தறக்கு திருமூலர் சொன்ன விளக்க பாடல் தான் இது. இப்ப நான் இன்னைக்கு பாக்குறது எல்லாமே அந்த மாதிரி தான், பார்க்கலாங்க. ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றையன், ஆச்சுங்களா, அகரத்தில் இருக்கிறான். இப்போ இறைவன் எப்படி இருக்கிறான்னா, ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றையன், அகரத்தில் இருக்க உயிராக இருக்கின்றான், ஆச்சுங்களா. அப்போ ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றையன், இறைவன் உயிராக நம்முடைய ஆக்னா சக்கரத்தில், ஆக்னா சக்கரத்திற்கு வந்தால் நம்மால் கவனிக்க முடியும், இல்லைன்னா அவன் மூலாதார சக்கரத்தில் இருக்கிறான். இறைவன் எப்படி இருக்கான்னா, மேலே வந்தால் அவனை உணர முடியும், கீழிருந்தா அவனை உணர முடியாது. அதுதான் ஆகின்ற தன்மை எப்படி இருக்கிறான்னு நினைச்சா அவன் அக்கு அணி கொன்றையனா இருக்கான். வேகின்ற செம்பொன்னின் மேல் அணி மேனியன், ஆச்சுங்களா. அப்புறம் வேகின்ற செம்பொன்னின் மேல் அணி மேனியன், எப்படி வந்து எந்த மாதிரியான உடல் கொண்டவனா இறைவன் இருக்கிறான் அப்படின்னா, ஆகின்ற செம்பொன்னின், செம்பொன்னின்னா நம்முடைய பொன்னம்பலத்துல வச்சு தவமாற்றும், மேலே நின்று நம்ம தவமாற்றும் போது நம்முடைய உடல் பொன்னம்பலம்னு சொல்லுவாங்க. அப்போ அதைத்தான் சொல்கிறாரு, அது எப்படி வேகின்ற செம்பொன்னின், அது எப்படி வேக, தவத்தில் உடல் வேகும் போது, தவத்தில் துரிய சக்கரத்தில் நின்று தவமாற்றும் போது உடல் அந்த வெப்பத்தில் தகிக்கும் போது இறைவன் அப்போ வேகின்ற செம்பொன்னின் இதை இந்த துரிய சக்கரத்தை தனக்கு மேலாக அணிந்து கொண்ட மேனியனாக இருக்கின்றான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, துரிய சக்கரத்தில் ஆழ்ந்து நாம வெப்பம் தவ வெப்பம் பறக்க பறக்க தவமாற்ற ஆற்ற ஆற்ற செம்பொனின் மேல் அணி மேனியனாகவே இருக்கின்றான். அடுத்தது எப்படி இருக்கான் இறைவன், இன்னமும் வர்றார். அடுத்தது போகின்ற சீவன் உடல் புகுந்து, சீவன் புகுந்து உடலாயுளன், ஆச்சுங்களா. போகின்ற சீவன் புகுந்து உடலாயுளன், அப்போ உயிர் நிலையில போயிருது இல்லைங்களா. ஆனா அந்த போக போகிற நிலையற்ற அந்த உயிருக்குள்ள இறைவன் புகுந்து இந்த உடலா இருக்கான், ஆச்சுங்களா. எவ்வளவு அழகு பாருங்க, இறைவன் எப்படி இருக்கான், போகின்ற சீவன், சீவன் போகுதா, ஆனா அந்த சீவனுக்குள்ள புகுந்து இந்த உடலாகவும் மாறி இருக்கின்றான் இறைவன். அப்புறம் இந்த இதை முழுமையாக அனுபவிக்க கடைசி வரி ரொம்ப கவனிச்சுக்கோங்க, ஆகின்ற தன்மை செய்ய ஆண் தகையானே, புரிஞ்சுக்கோங்க, ஆகின்ற தன்மை செய்ய ஆண் தகையானே, ஆண்மகனா இருக்கணும், அந்த உயிரை காக்கணும், பிரம்மசரியத்துல நிலைக்கணும். இது எல்லாமே ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், பெண்களுக்கு குழந்தை பேர் ஒரு வரம் என்றால் இறைவனை உணர்ந்து அதில் நிலைச்சு தவமாற்றுவது ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம். இது ஆண்களால் ஆழ்ந்து செய்ய முடியும், பெண்கள் பக்தி மார்க்கத்துக்குள்ள போகலாம், மனதில் உழலலாம், ஆனால் ஆண்கள் சிவத்தில் நிலைக்க இயலும், அந்த ஆற்றல் இயல்பில் உண்டு. அது எதனால் கிடைக்கப்படும்னா பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதால் கிடைக்கப்படும், ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இந்த இதை நான் திரும்ப படிக்கிறேன், ஆகின்ற தன்மையின் அக்கு அணி கொன்றையன், வேகின்ற செம்பொன்னின் மேல் அணி மேனியன், போகின்ற சீவன் புகுந்து உடலாயுளன்,
ஆகின்ற தன்மை செய்ய ஆண் தகையானை. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நம்முடைய சகோதரர்கள் வந்து இறைவன் என்னவென்றா எப்படி இருக்கா அப்படி இப்படின்லாம் இமெயில் அனுப்புனாங்க. அது சார்பான பாடல் எடுக்கணும்னு தான் நான் திருமந்திரத்தை தேடி இந்த பாடல்களை கொண்டு வந்தேன். வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா. 19 வயசு ஆயிடுச்சு. பிரம்மச்சரியத்தில் 42வது நாள் உள்ளேன். எவ்வளவு முயற்சித்தாலும் அதிகாலை எழ முடியவில்லை. கல்லூரி செமஸ்டர் எக்ஸாம் 10 நாளில் வருகிறது, ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியவில்லை. ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணிக்கிறேன். சோம்பலாக உள்ளது அண்ணா. வாழ்க வளமுடன். அதாவது எல்லாம் மனம் தான் காரணம், மனசு தான். இதே மனசு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா நீங்கள் புயல் மாதிரி இயங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது நம்முடைய மனதளவில் நம்மை டியூனப் பண்ணிக்கலாம், டியூனப் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் முத்திரை பதித்தல். நான் அதிகாலையில் எந்திரிச்சிருவேன் 108 தடவை நீங்கள் சொல்லுங்களேன், உங்களால் முடியும். நீங்கள் தான் உங்களை ஊக்கம் கொடுத்துக்கணும். தானே அருளால் சிவயோகம் தங்காது, எந்த யோகமுமே தங்காது. ஆச்சுங்களா, நீங்களே உங்களை டியூனப் பண்ணிக்கணும். காலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும், நீங்களாக முடிவு பண்ணணும். கண்டிப்பாக எந்திரிப்பேன் அப்படின்ட்டு. அப்புறம் இரவு உறங்கிறத சீக்கிரத்தில் ஆரம்பிக்கணும், சீக்கிரமாக உறங்க ஆரம்பிச்சிடணும். 8 மணி ஆனால் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துடணும். உட்காந்துக்குங்க, தவத்தில் உட்காந்துக்குங்க. தூக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, சும்மா உட்காந்துக்கோங்க. எதுவுமே இருக்கக்கூடாது. கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஃப்ளைட் மோடு போட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே உட்காந்துக்குங்க தவத்தில், அப்படியே உட்காந்துக்கலாம். இப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும், நீங்கள் படுத்து தூங்குவீங்க. காலையில் நீங்கள் நிச்சயமாக எந்திரிச்சிருவீங்க. முடிந்தால் அலாரம் வேணால் வச்சுக்கோங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கணும். அது எனக்கு மெயில் அனுப்புறதுனால எதாவது மாறப்போகுதா? நீங்களே உங்களுக்கு உதவி கொள்ள இயலாது. எனக்கு மெயில் அனுப்புனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆகவே காலையில் எந்திரிக்க முடியும். எக்ஸாம்ஸ் ஏதோ வருதுங்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிக்கொண்டு நீங்களே உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை வந்து ஒரு போலியான வாழ்க்கை. வாழ்க்கைக்கு எதுக்குமே தேவைப்படாத விஷயங்களை தான் நம்ம பரீட்சைகளாகவும் கல்வியாகவும் ஒரு மோட்டிவேஷன் இல்லாத ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்முடைய புராதனமான எஜுகேஷன் சிஸ்டமெல்லாம் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே வெள்ளையர்களால் அழிக்கப்பட்டாச்சு. இப்போ மெக்காலு அவன் எழுதி கொடுத்தது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, எது சொல்லுவாங்களே, அமெரிக்காவை வந்து இவர் கண்டுபிடிச்சாரு, இந்தியாவை வந்து இவர் கண்டுபிடிச்சாரு, நம்ம படிக்கிறோம். அதை வெள்ளைக்காரன் அவனோட டெக்ஸ்ட் புக்கில் அவன் படிச்சுட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா அவங்க நாட்டுக்காரன் வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சான் அவங்க நாட்டுக்காக. ஆனால் நம்ம நாட்டில் வந்து நம்ம படிக்கிறோம், நம்மளையவே இன்னொருத்தம் வந்து கண்டுபிடிச்சான்னு நம்மளே படிக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேலி கூத்தான சிஸ்டம். இதுக்கெல்லாம் மார்க் போட்டு இதெல்லாம் வந்து நமக்கு பயன்படாது. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஒரு செடியின் பேர் தெரியாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நம்முடைய ஒன்றிய இருக்கும் மிருகங்களின் குணாதிசயங்கள் தெரியாது. எப்படி சர்வைவ் பண்ணுறதுங்கிறது தெரியாது. நமக்கு என்ன தேவையோ சமையல் கூட ஒரு பெண்ணுக்கு 30 வயசு வரைக்கும் தெரியறதில்ல. இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை சூழலுக்குள்ளே போய் தான் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இப்போது இதில் இந்த மாதிரி சிஸ்டத்தை தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது வரைக்கும் நம்ம பிடிக்காம தான் இருக்கோம். படிக்கணும்னு தானே போய் உட்காந்துருக்கோம், அதுதானே கடமையாக வச்சு உட்காந்துருக்கீங்க. அப்போ படிங்க. அப்போ அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களை டியூன் அப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். ஆனால் நான் இறைவனை பார்க்கணும், இறைவனோடு கலக்க வேண்டும், என்ன தவம் செய்ய வேண்டும்? வாழ்க வளமுடன். அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கிற மீன் நான் தண்ணியை பார்க்கணும், நான் தண்ணியை குடிக்கணும் அப்படின்னா அப்போ நீ தண்ணியில் தான் இருக்க, நீ தண்ணியை தான் தண்ணிக்குள்ளேதான் வாழ்ந்துட்டு இருக்க. தண்ணி தான் இந்நேரம் உனக்குள்ளே போயிட்டு வந்து மீனுக்கு சொல்கிற மீன் வந்து அப்படிதான் இருக்கும். நீங்கள் காற்றை பார்க்கணும், காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம காற்றில் தான் இருக்கும், காற்றை தான் சுவாசிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இறைவனை பார்க்கணும்னா இறைவன் தான் நம்ம உயிராகவே இருக்கிறான். இறைவன் தான் நமக்குள்ளாகவும் அண்டம் முழுவதும் எங்கும் நிறைஞ்சிருக்கான். அவனை பார்க்கணும்னா கண்ணை மூடுங்க, உங்களுக்குள்ளே பாருங்க. உங்களுக்குள்ளாக தவம், விந்துஜயம் பயிற்சி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. இறைவனை நேரடியாக பார்க்கறது நம்ம உயிரை பார்ப்பது தான். உயிர் அதுதான் இறைவன். அடுத்தது அதுக்கு மேலே நேரடியாக இன்னமும் ஆழ்ந்து போகணும் துரிய சக்கரம், ஆக்னா சக்கரம், துரிய சக்கரம். இதுக்கெல்லாம் தீட்சை கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு விந்துஜயம் பயிற்சி செய்யுங்க. 48 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்து வாங்க. உங்களால் இயலும், எளிமை உங்களுடைய உரிமை. இது இதுதான் நம்முடைய பாரத கலாச்சாரத்துடைய வலிமை. ஆச்சுங்களா, ஆகவே நீ உங்களால் நிச்சயமாக முடியும். இது ஒரு பெரிய விஷயமா நினைக்க வேண்டியதில்லை. இறைவனை பார்க்கணும்னா இறைவன் உங்களையே தான் நீங்கள் பார்க்குறீங்க. தானவன் ஆச்சுங்களா, உங்களை தான் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க. நீங்கள் தான் இறைவன், புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே இறைவனோடு கலக்க விரும்பணும் அப்படின்னா நம்ம நமக்குள்ளே தான் கலக்கணும். கலக்க கலக்க நமக்கு புரிஞ்சிடும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர். இது சம்மந்தமாக நம்ம நீங்கள் குறிப்பிட்ட தவம் தான் செஞ்சு அந்த இறைவனை பார்த்து உணர்ந்து ரசித்து அனுபவிக்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் போதம் அப்படிங்கிற லெவலில் பண்ணணும். குண்டலினி தவங்கள், குண்டலினி தவங்களுக்கு விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு நம்முடைய தீட்சை கொடுத்துருக்கோம். அதுக்கு மெத்தட் எல்லாமே ஹீலர்ஸ் மோடில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதில் பாருங்கள். சாவித்திரி தவத்தில் அதெல்லாம் வந்துடும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். நான் என்பது உடலா மனமா இல்லை ஆன்மாவா? உடல் என்னை சித்திரவதை செய்கிறது, மனமும் என்னை வெச்சு செய்யுது. உடலும் மனமும் சீராக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனதில் உண்டாகும் நோய்கள் தீர்க்க வழி கூறுங்கள்.
நீங்கள் சொன்ன மாதிரி தியான தவம் செய்கிறேன். வாழ்க வளமுடன். அதாவது அனுபவிச்சு கழிக்கிறதா அதுதான் வரும். அது பாவப்பதிவுகள் கழியும் போது உடலில் நோய்களாக வெளிப்படும், மனசில் கலங்கங்களாக வெளிப்படும், லஸ்டாக வெளிப்படும். அப்புறம் என்ன சூடு இருக்கிற வரைக்கும் சத்தம் மாறதான் செய்யும். அது ஒரு ஒரு சூட்டில் இருக்கிற கரண்டியை வெளியில் எடுத்து தண்ணி தெளிச்சிங்கன்னா புஷ்ஷுனு சவுண்ட் வரும், தண்ணி தெளிச்ச புஷ்ஷுனு சவுண்ட் வரும். அந்த கரண்டியில் சூடு இருக்கிற வரைக்கும் சத்தம் வந்துட்டு தான் இருக்கும். ஆச்சுங்களா? அப்போது அது அந்த கருமாசோட வெளிப்பாடு தான். அப்போது மனதையும் உடலையும் தூய்மை பண்ண வேண்டும் என்றால் உடலில் இருக்கும் கரும முடிச்சுக்களை அவிழ்க்கணும். அதுக்கு யோக பயிற்சிகள் செஞ்சுட்டே இருக்கணும். அதிகாலையில் யோக பயிற்சி செய்யுங்க, உச்சி வெயில யோக பயிற்சி செய்யுங்க, மாலையில் யோக பயிற்சி செய்யுங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கேனும் செஞ்சிடணும். குரு வேதாத்ரி மகரிஷியின் உடற்பயிற்சி இருக்கு இல்லைங்களா, நம்முடைய யூடியூப்லேயும் இருக்குது, நம்முடைய வகுப்புகளுக்குள்ள கூட நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் செய்யலாம். இல்லை யோக பயிற்சிகள், சூரிய நமஸ்காரம், ஏதேனும் ஒன்று உடல் சார்ந்த யோக பயிற்சிகள், காலை மதியம் மாலை மூணு நேரம் செஞ்சீங்கன்னா வாத பித்த கபம் எல்லாம் ஓடோடி போயிடும், நோயே இல்லை. இது உடலுக்கு, மனசுக்கு தவம், தவம் செய்யணும். தவம் செஞ்சுட்டே இருந்தால் மட்டும்தான் மனசு கண்ட்ரோலுக்கு வரும். தவம் செஞ்சு யோக பயிற்சிகள் செய்யணும். இது ரெண்டும் பத்தாது. நீங்கள் ஆயிரம் வருடம் எண்ணாயிரம் வருடம் யோகம் இருப்பினும் ஒரு பயனும் இல்லை. ஏன் எப்போ அது பயன் கொடுக்கும்னா பிரம்மசரீரத்தில் இருக்கணும். பிரம்மசரீரத்தில் இருந்து இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான சேஞ்சஸ் வர சித்தராகவே மாறிவிடுவோம். ஆச்சுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நிகழும். கண்ணை மூடி முழிச்சோன்னா வராது. மனதை பக்குவப்படுத்துவதற்கு தவம் தான் வழி. தவம் செஞ்சுட்டே இருக்கணும். தவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு செய்யணும். ஆறு கால தவம் செய்யணும். அதுக்கு தான் நம்ம பிறப்பே. நமக்குள்ளாக நாம் நிலைச்சி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இயற்கையும் நல்லா செழிப்பாக இருக்கும். என்னைக்கு மனசு தனக்குள்ள நினைக்கிறது உண்டு, வெளியில் ஓட ஆரம்பிச்சானோ, வெளி விஷயத்தை பிடிக்கிறக்கு ஓட ஆரம்பிச்சானோ இயற்கை சீரழிஞ்சிட்டு இருக்கு. இல்லை நமக்கு தேவையே இல்லை, இவ்வளோ உணவு தான் தேவை. மிருகங்கள் போல நாள் பூரா சாப்பிட்ட வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளோ உணவு தான் தேவை. அதுக்கே இந்த ஓட்டம் மனுஷன் ஓடுறாங்கிறத தெரியல. அப்போ இது கலிகால முடிவில் இருக்கும். நம்பியார் இந்த எண்டு ஸ்டேஜ், இது எண்டு டைம், இது வந்து ஒரு முடிவு நோக்கி போயிட்டு இருக்கு. இது வந்து ஹாப்பி என்டிங் கிடையாது. நம்மை சுற்றி இருக்கும் பெரும்பாலானவர்கள் மறைய ஒரு சிலர் தான் வாழ்வாங்க. அந்த ஒரு சிலர் யாரா இருப்பாங்கன்னா பற்றை துறந்த மனிதர்கள், அற மகாதேவனை போல வாழ்வாங்க. இழுத்து பிடிச்சிட்டு காப்பாத்துறன்ட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மனைவி மக்கள் சுற்றம் அனைவர் மீது வச்ச பற்றுக்களும் நம்மை அழிக்கும். பற்று பாசத்தை விடணும். எல்லாத்தையும் துறந்து விட்டு பற்றற்ற மனிதனாக வாழும் போது மட்டுமே நீங்கள் சர்வை பண்ணுற வாய்ப்பு இருக்கு. வெளி உலகத்தை நம்பவே கூடாது. உணவுப் பொருள் முதல் கொண்டு உங்களுடைய கவனம், உங்களுடைய சேஃப்டி எல்லாம் உங்கள் யோக பயிற்சியிலும், உங்கள் தவ பயிற்சியிலும், உங்கள் பிரம்மச்சரிய பயிற்சியிலும் நீங்கள் என்ன உண்ணுகிறீர்களோ அது உங்களுக்கு தெரிந்தவர்களால் தயாரிக்கப்பட்டதாகவும் தரமானதாகவும் செலக்டிவாக மட்டுமே நீங்கள் கடையிலெல்லாம் யாரையும் நம்பியெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது. எவ்வளவோ கேடுகள் வர காத்துட்டு இருக்கு. எல்லாமே இந்த 10 வருடத்தில் தான் நடக்க போகுது. உஷாராக இருந்துக்கோங்க. எல்லாவற்றையும் உங்களை தூக்கி தோளில் வச்சுட்டுலாம் யாருனாலும் யாருமே போறதுக்கு தயாரில்லை. ஏன்னா எல்லோருக்குமே ஒரு ஒரு பாதை கடினங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாம் அதைத்தான் தாண்டி போயிட்டு இருக்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக, ஒத்து உதவியுமாக, சப்போர்ட்டிவாக நம்ம ஒரு கம்யூனிட்டியாக போயிட்டு இருக்கோம். நம்முடைய கம்யூனிட்டிக்கு அந்த ஈசனே வந்துட்டார் துணைக்கு. சரிங்களா? எவ்வளவு உலக பேரழிவுகள் வரும்போதும் நம்முடைய பிரம்மசரி கம்யூனிட்டி ஊழியை கடந்து வாழும். எப்போ நம்ம சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. பிரம்மசரியத்தில் உறுதியா இருங்க. சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக 90 நாள் எல்லாம் ரொம்ப குறைவு தான், ரொம்ப குறைவு தான் பிரம்மசரிய பயணத்தில். இதெல்லாம் 12 வருடமாக மாறணும். 12 வருடமாக மாறினா 12 வருஷம் வாழ்க்கை வீணாயிருச்சேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வயசாகாது, புரிஞ்சுதா? வயசெல்லாம் ஆகாது. 12 வருஷம் நீங்கள் சேவுதான் பண்ணுவீங்க, புரிஞ்சுதா? ஆகவே மரணமற்ற வாழ்வு இல்லை, வயசே ஆகாத வாழ்வு கூட உங்களுக்கு சித்தியாகும். இறைவன் ஆசீர்வாதம் பண்ணுவார். சரிங்களா? மன உறுதியோடு பிரம்மசரியத்தில் நிலைங்க. பிரம்மசரியத்தை விட்டு போட்டு எதையை போய் பிடிச்சி எத்தனை யோகம் பண்ணாலும் வயசு ஆகிட்டே தான் இருக்கும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மசரிய சகோதரர்களே. மன உறுதியோடு கடந்து வாங்க. மீண்டும் நாளைய தினம் அடுத்த நாள் வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைய வீடியோவை நான் யூடியூப்பில் பொதுவாக உங்களை எல்லோருமே பார்க்குற மாதிரி போடுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சகோதரர்கள், ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. பிரம்மசரியத்தை தாண்டிய பெரிய விஷயம் இந்த உலகத்தில் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அது தேவையில்லாத விஷயமாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ளாக நிலைச்சிக்குங்க. பிரம்மசரியத்தில் நிலைங்க, தவத்தில் நிலைங்க. தவமும் அறமும் தான் நம்மளை காக்கும். வாழ்க வளமுடன்.